வேப்பங்கொழுந்து துவையல் எப்படி பண்ணுறது, ஸோ அது நான் சொல்கிறேன். அது ரொம்ப கசப்பாக தான் இருக்கும், பட் ஆனால் அது இல்லாமல் எப்படி டாமினேட் இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, கொழுந்து வந்துட்டு வேப்பங்கொழுந்து வந்துட்டு லைக் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து மல்லி மல்லி இலை இருக்கு இல்லையா, ஸோ அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுங்க. தென் வந்துட்டு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு அண்டு உளுந்து இதெல்லாமே போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு, ரெண்டு வரமிளகாய் அண்டு கொஞ்சம் வந்து சீரகம் கொஞ்சம் மிளகு இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா க்ரன்ச்சியாகும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கையளவுக்கு தேங்காய், ஒரு கையளவுக்கு தேங்காய் போட்டுட்டு இந்த வேப்பம்பூ அண்டு மல்லித்தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பேஸ்ட்டு மாதிரி நல்லா நல்லா துவையல் மாதிரி அரைச்சி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தாளிப்புக்கு வந்துட்டு மறக்காமல் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இது, வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.